சகோ, இயற்கை முறையினா வந்துங்க இந்த வெள்ளை கழிச்சல் ஊசி மட்டுமே போட்டு நம்ம கோழிகளை வளர்த்தலாங்க. இந்த ஊசியுமே போடாம கண்டிப்பா வளர்த்த முடியாதுங்க. என்னுடைய அனுபவத்துல நான் அப்படி வளர்த்துறது இல்ல. பெருவடையை வந்துட்டு கறி கொடுக்கல அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு கிலோ 500 ரூபாய்க்கு நம்மளால் விற்க முடிஞ்சது அப்படின்னா நம்ம மார்க்கெட்டிங் நம்ம கையில் இருக்குதுன்னு அர்த்தம். ப்ரோ, பெருவடையில் நம்ம ஒரு 2 கிலோவில் வந்து நம்ம ஒரு வடையை கொடுக்குறோம், அதில் எத்தனை பர்சன்ட் கறி இருக்கும், எத்தனை பர்சன்ட் வேஸ்ட் இருக்கும்? கண்டிப்பாக ஒரு 300 கிராமில் வேஸ்ட் போகுங்க. பசுமை விவசாய உலகம் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ரவீந்தர் நம்மளுடைய பண்ணைக்கு வந்திருக்காரு. அதில் கீரை வளர்ப்பு சம்மந்தமான வீடியோக்கள் எடுத்துருக்குறோம். அது போக வந்துட்டு என்னுடைய பண்ணைனு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோழி அணையும் பிரிக்க முடியாது. அதனால் முதல்ல கோழி வளர்ப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோழி வளர்ப்பான சம்மந்தமாக நிறைய கேள்விகள் எங்கிட்ட கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படியே இன்றைக்கி அவர் என்னென்னு கேட்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே பதில் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் சேனலில் சொல்லுங்கள் சகோ. ஓகே, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர், நம்ம சேனல் வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இனியன் ப்ரோவோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஓகே சகோ, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சகோவோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சொல்லுங்கள் சகோ, என்ன சந்தேகங்கள் எங்கிட்ட கேட்கணுங்க? ப்ரோ, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபார்மிங் ஐடியா வந்து எப்போ ஆரம்பிச்சது, எதனால் ஃபார்மிங் வந்து ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிங்க? சகோ, இப்போ வேலைக்கு நாங்கள் இப்போ காலையில் எழுந்திரிச்சதுமே 6 மணிக்கு போகணுங்க. 6 மணிக்கு 6:30 அந்த மாதிரி வேலை கிளம்புங்க. திரும்பி நைட்டு வரக்கு லேட் ஆகுங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா எனக்கு வேலைக்கு போகிறப்பவே சரி, இதை விட்டுட்டு ஒரு மாற்றான ஒரு வழிக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேங்க. அப்புறம் கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது எனக்கு சிறுசுலேருந்தே கொஞ்சம் ஆசைங்க. அந்த அது முட்டை வைக்கிறது, அதை அடை வைக்கிறது, அப்புறங்க அந்த சீக்கிரம் பொறிச்சிருமா அப்படின்னு ஒரு 14 நாளைக்கு ஒருக்கா எடுத்து பார்க்கறது, உடைக்காத முட்டையை பொறிக்காத முட்டையை உடச்சி பார்க்கறது, இந்த மாதிரி எல்லாம் ஆர்வங்கள் ஜாஸ்தி. அதே மாதிரி குருவிகள் அப்படிதான், எங்காவது இருந்துச்சுன்னா குருவிகளை கொண்டு வந்து ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே வச்சு அதை வளர்த்துறது, அந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்போங்க. ஆர்வங்கள் ஜாஸ்தி, ஆர்வத்தையே தொழிலாக மாற்றியாச்சுங்க, கோழி பண்ணை போயிட்டுருக்கு. ஓகேங்க ப்ரோ, நீங்கள் ஆரம்பத்தில் வந்து கோழி எப்படி வாங்கினீங்க? சகோ, கோழி அப்படின்னா இப்போ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இப்போது மொத்தமே எங்களுக்கு பெருவடை குஞ்சுகள் கொடுக்குறக்கு அப்போ ஆட்கள் இல்லை. அதனால் இங்கே காரமடைக்கிட்ட ஒரு ஊர் கனுவப்பள்ளின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேருந்து தான் நாங்கள் முதல்ல வந்துட்டு ஒரு 2 கோழி 1 சேவல் வாங்கிட்டு வந்தோம். ஓகே, எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு சேவலும் 2 கோழி கொடுப்பாங்க. நம்ம குஞ்சு இருக்கிறதுக்கப்புறம் சேவலை வந்துட்டு அந்த ஓனர் கொடுத்துடணும். இதுதான் பாண்டிங், டீலிங். டீலிங் பாண்டு டீலிங் ஆமாங்க. அந்த சேவலை அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க, கோழி நம்மளுக்கே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தேவை சேவல், அந்த மாதிரி பண்ணி சிம்பிளாக ஆரம்பிச்சதுங்க. அதிலிருந்து இப்போ அப்படியே ஒரு 120 ருபாய் அப்படிங்கிற அளவுக்கு. ஓகே, தற்போது 120 தாய்க்கோழி 120 தாய்க்கோழிங்க ஓரளவுக்கு வளர்ந்துருக்குறேன்னு நீங்கள். ஓகே, எவ்வளோ சேவல் இருக்குங்க ப்ரோ? சேவல் 10-15 சேவலுக்கு மேலே இருக்குங்க. கோழிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே இருக்குங்க. இப்போ வந்துட்டு இருக்கிற கோழிகள் கம்மியான கோழிகள் தான். இப்போது எல்லாமே வெயில் நேரம் அப்படிங்கிற கட்டிங்க எல்லாம் அங்கங்கே போய் செட்டில் ஆகிருப்பாங்க. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இந்த மரத்தில் இந்த கூண்டு மேலே அங்கங்கே எங்கெங்கே உட்காரணுமோ எல்லாம் உட்காந்துக்குவாங்க. உங்கள் பண்ணை அமைஞ்சிருக்கிற இடத்த நீங்கள் எப்படி செட் பண்ணீங்க? ஸோ கோழி இருக்கிற இடம் வந்து எத்தனை சென்ட் இருக்கும்? சார், இப்போ பண்ணை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கராவில் ஃபென்சிங் போட்டுங்க முதல்ல. ஏன்னா இப்போ இந்த பெருவடை கோழிகள்னாவே நல்லா வெளியே போய் மேயணும் அப்படின்னு தான் பெரும்பான்மை அந்த காலத்துல இருந்து வளர்த்திருக்காங்க. அதனால சரி, நம்ம வந்துட்டு ரொம்ப இடத்துக்குள்ளே சுருக்க வேணாமான்னு சொல்லிட்டுங்க 1.5 ஏக்கரை ஃபென்சிங் போட்டுட்டு அதுக்குள்ளே முருங்கை மரம், வேப்ப மரம், ஜாதி முளை, சந்தன மரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழிகளுக்கு தொந்தரவு செய்யாத மர வகைகளும் வச்சு பயிர் பண்ணியிருக்குறங்க. அதுபோக கோழிக்கு பார்த்திங்கன்னா 4 செட்டு போட்டிருக்கிறேன். செட்டெல்லாம் இப்போ கொஞ்சம் பிரிந்த நிலையில் இருக்குது. இன்னொரு மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வான் கோழி, கிண்ணி கோழி அந்த மாதிரி எல்லாமே பண்ணலான்ட்டுருக்குறங்க. அந்த மாதிரி கோழி என்ன ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் பறச்சு கொத்துங்க. இந்த அளவுக்கு மேலே போய் வளர்கிற மரமாக இருந்துச்சுன்னா அதோட கொத்துறதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அது முருங்கைக்கீரியை வந்து கோழி பெரிய லெவலில் வந்து கொத்தி திங்காது. ஆமாம் சார், அதனால வந்து கோழி வளர்ப்புக்கு இந்த மாதிரியான மரம் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறீங்க. ஒய்யா மரம், அப்புறம் கருவேப்பிலை, எலுமிச்சை, கொழுமிச்சை அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்குறீங்க. ஒரு சில பழமரங்கள் எல்லாமே முன்னாடி வந்துட்டு வைக்க மறந்த மரங்கள் எல்லாமே இப்போ வச்சுருக்குறேன்னு வைங்குவேன். ஏன்னா இப்போ ஏதாவது நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கிறப்போ இல்லை நம்ம சொந்தக்காரங்க தோட்டத்துக்கோ போனோமோ அப்படின்னா அவங்க நிறைய சப்போட்டா, கொய்யா, மாதுளை அந்த மாதிரி நிறைய மரங்கள் வச்சுருப்பாங்க. ஆனால் அப்போல்லாம் பார்க்குறப்போ இதை நம்ம தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சு இதுலேருந்து பழங்களை எடுத்து நம்ம சாப்பிடல அப்படிங்கிற அறிவு அப்போல்லாம் வரல. இப்போ தான் பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற. இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் போய் கடையில் வாங்கிட்டு நாமளே உற்பத்தி பண்ணிப்பாங்க? ஏன்னா எவ்வளோ நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க கடையில் வாங்குறப்போ, காசும் ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி 1 கிலோ ஆப்பிள் வந்துட்டு 250 ரூபா, மாதுளம்பழம் 250,
தக்காளியும் 250 தாண்டி போயிட்டு திரும்பி வந்துருச்சு. இல்லைங்க ப்ரோ, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு பார்த்தா பிஸ்கெட்லாம் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மைதா. ஆமாங்க. ஸோ எல்லாம் கெடுதல் இருக்கிறதே நம்ம வாங்கி கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆமாங்க. அந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் விளையிறதுன்னு வச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க. முருங்கத்தலை எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறப்ப கொண்டு போகலாம். சிட்டிக்குள்ளே இருக்கிற சொந்தக்காரங்களாக இருந்தால் தாராளமாக முருங்கைக்கீரை கீரைகள் கொண்டு போகலாம். அப்புறம் கோழிக்கறி கூட கொண்டு போய் கொடுக்கலாம், கோழி கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லை நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியாட்டி கூட அவங்க வர்றப்ப அடித்து நம்மளும் சாப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடலாம். அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க ப்ரோ. இப்போ நிறைய பேர் கோழி வளர்த்துறாங்க, பெரிய லெவலில் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பட் ஆனால் அப்படியே கோழியை குறைச்சிட்டு அப்படியே மூடிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் என்ன காரணத்தினால இந்த மாதிரி நடக்குது? சகோ, இப்போது என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரிஸ்க்கான தொழில் தாங்க. சாதாரணமாக ரிஸ்க் இல்லாத தொழிலாம் கிடையாது. அந்த அளவுக்கு நோய் வரும். இப்போது கோழி வளர்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வசகம் நிறைய பிரச்சனைகள் வருங்க. கோழி வளர்ப்பில் பிரச்சனை வராமல் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா பசுமை விவசாய உலகம் சேனலில் போடுற வீடியோக்களாக இருக்கட்டும், இல்லை விவசாய உலகம் சேனல், விவசாய நண்பன் சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே கோழி சம்மந்தம் போடுற வீடியோக்கள் நிறையா நம்ம வாடிக்கையாளர்கள் பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் விஷயம். சரிங்களா, அவங்களுக்கு அந்தளவுக்கு நோய் வருது. வெள்ளைக்கிழசல் சம்மந்தமாக நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏன்னா வெள்ளைக்கிழசல் அவ்வளோ பேர்த்துக்கு வருது, அதனால் அந்த மாதிரி பார்த்துட்ருக்குறாங்க. அதனால் கோழி நோயும் பிரிக்க முடியாதுங்க. இதில் வந்துட்டு நம்ம எல்லா தொட்டது 90 வந்துட்டு மருந்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொட்டது 90 நம்ம மருந்து கொடுக்க தேவையில்லை. நார்மலாக இந்த சளி, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் கோழி குறாந்துட்டு உட்கார்றது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மருந்து கொடுக்க தேவையில்லைங்க. நம்ம 3 கொடுக்கா மட்டுமே இந்த வெள்ளைக்கிழசில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஊசி R2B அப்படிங்கிற ஊசி 0.5 mL ரெக்கையில் போட்டோம்னா மட்டுமே போகுது. மற்ற எந்த விதமான நோய் வந்தால் கூட கோழி நம்ம ஈஸியாக காப்பாற்ற முடியல. அதாவது தலை தொங்கி போய் கீழே படுத்துட்டு இருக்கிற கோழியாக இருந்ததுன்னா கூட நீங்கள் முன்னாடியே வந்துட்டு அது R2B போட்டிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அந்த கோழிகளை காப்பாற்றலாம். சரிங்களா, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் பிரதானமாக வந்துட்டு அந்த வெள்ளைக்கிழசல் நோய்க்கு எதிரான தடுப்பு மருந்து கொடுத்துட்டுனா போதுமானதுங்க. அது பிரதானம். மற்றது வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனாலும் கோழி காப்பாற்றிடுறது நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம் இல்லைங்களா? ஏன்னா இப்போ என்னதான் நம்ம நாட்டு மருத்துவம் பார்த்தா கூட ரொம்ப உயிர் போகிற சமயம் அப்படிங்கிறப்ப நம்ம ஆங்கில மருத்துவம் டப்பு நோடு போய் வேறு காப்பாற்றணும் இல்லைங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ப்ரோ, நீங்கள் 4-5 இந்த ஃபார்மிங்கில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு முக்கியமான ஒரு கேள்வி, கோழி வளர்ப்பில் வந்து முழுக்க முழுக்க இயற்கை முறையிலேயே பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியுமா? சகோ, இயற்கை முறைனா வந்துங்க இந்த வெள்ளைக்கழிசல் ஊசி மட்டுமே போட்டு நம்ம கோழிகளை வளர்த்தலாங்க. இந்த ஊசியுமே போடாமல் கண்டிப்பாக வளர்த்த முடியாதுங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் அப்படி வளர்த்துறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு சொல்கிறோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு பயனாக இருக்கணும். இப்போ நான் வந்துட்டு நீங்கள் எந்த ஊசியும் போடாமல் கோழி வளர்த்துங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு 100 கோழியை வந்து எந்த ஊசியும் போடாமல் நான் வளர்த்தி அதை மக்களுக்கு காமிச்சிட்டு நான் சொல்லலாம். சரிங்களா, இந்த வெள்ளைக்கிழசல் நோயோட தாக்கம் அப்படிங்கிறது நாங்கள் நிறையா வாட்ஸ்அப் குழுக்களை பயணிச்சிருக்கிறோம், நிறைய நண்பர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படியெல்லாம் பார்க்குறப்ப இந்த வெள்ளைக்கிழசல் நோயோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஓகே, நீங்கள் கோயம்புத்தூர் சிவகுமார் டாக்டர் சார்கிட்ட கேட்டிங்கன்னா கூட தெரியும், எல்லா விவசாயிகளுமே அந்த வெள்ளைக்கிழசல் நோய் வந்து எந்த அளவுக்கு அந்த கோழிகள் இறந்து போகுது அப்படிங்கிறது எல்லாமே அவளுக்கு எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தாப்பில் சிவகுமார் சார் சரவணப்பட்டியில் இருந்தார். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கேட்குறப்ப தான் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அடிப்படை அப்படிங்கிறது வந்துட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஊசி போடுறோம். இப்போ ஒரு நாய் வளர்த்தினா எப்படி நம்ம ஆன்டி ரேபிஸ் ஊசி போடுறோம், ரேபிஸ் நோய் வராமல் இருக்கிறதுக்காக? அந்த மாதிரி ஒரு பாதுகாப்புக்காக வந்துட்டு இந்த கோழிக்கு ஒரே ஒரு ஊசி போட்டால் போது. அதே மாதிரி இந்த R2B அப்படிங்கிற ஊசி வந்துட்டு எந்த விதமான கெமிக்கல் கிடையாது, எந்த ஆன்டிபயோட்டிக்கும் கிடையாதுங்க. அந்த வெள்ளைக்கிழசல் வைரஸ் இப்போ நம்மளுடைய உடம்புக்கு எப்படி வந்துட்டு அந்த வைரஸை பிரித்து கம்மியான டோஸில் கொடுத்து நம்மளுடைய உடம்புலையே எதிர்ப்பு சக்தி உருவாக்குறாங்களோ அதே மாதிரி தான் அந்த வெள்ளைக்கிழசல் வரக்கூடிய வைரஸோ இல்லை பாக்டீரியாவோ எடுத்து ரொம்ப கம்மியான டோசேஜில் அந்த கோழியோட உடம்புல செலுத்துகிறோம். அது செலுத்துகிற பார்த்தீங்கன்னா அந்த கோழி உடம்புலேயே வந்துட்டு அதுக்கான எதிர்ப்பு சக்தி வந்துட்டு உருவாகி அதை வந்துட்டு தடுக்குது. அதுக்கப்புறம் அந்த பெரிய நிறையா வைரஸ் வந்தால் கூட அது எதுவும் பண்ணுற முடியுதில்ல. நார்மலாக தடுப்பூசி எல்லா நோய்க்குமே இந்த முறையில் தான் தடுப்பூசி தயார் பண்ணுறாங்க. மஞ்சள் காமாலைக்கு இப்போ வந்து கொரோனா கூட எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு அந்த வைரஸ் வச்சா தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. சரிங்களா, ஸோ அதனால் வந்துட்டு அது மட்டுமே போட்டு வளர்த்தணும் அப்படிங்கிற ரெண்டு கருத்துங்க. அப்படி நான் ஏதாவது ஒரு 100 கோழி வளர்த்தி நான் காமிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வளர்த்தலாம். ஆனால் நான் வந்துட்டு அப்படி சஜஸ்ட் பண்ண மாட்டேங்க. வெள்ளைக்கிழமை ஊசி போடாமல் நீங்கள் கோழி வளர்த்துங்கன்னு நான் யாருக்குமே சொல்ல மாட்டேங்க. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு அது தப்பு. இப்போ நம்ம சொல்லிடுவோங்க, அவங்க இதை நம்பி ஒரு 20-25 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு நோய் வந்து கிட்டத்தட்ட 300-400 சேர்த்து போச்சு அப்படின்னா அவ்வளோ போயிருக்கீங்க, அது போயிடும். ஏன் அதுக்காக ஒரு ஊசி தான் நீங்கள் போட்டு போயிடல மாதிரி ஆன்டிபயோட்டிக் கிடையாது இல்லைங்களா? அது போக மற்றதெல்லாமே நம்ம கம்பு, ரை, மக்கா, சோளம், அரிசி இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து நம்ம கோழியில் தாராளமாக வளர்த்த முடியுங்க. மேய்ச்சல் முறையில் வளர்த்துட்டீங்க அப்படின்னா நார்மலாக இப்போ கரையான் எல்லாமே நிறைய இடத்துக்கு வரும். நிறைய செம்மன் காடாங்க ப்ரோ? ஆமாம், செம்மன் காடுங்க. ஓகே, நிறைய இடத்துல தென்னைமட்டை போட்டுட்டு தண்ணி போட்டுடலாங்க. கரையான் பற்றி உங்களுக்கே தெரியும், ஒரு கரையானை வந்துட்டு ஒரு நாளைக்கு 40,000 முட்டை கூட வைக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு கரையான் தோட்டத்தில் இருக்கிறப்போ நம்மளுடைய கோழிகளுக்கும் உணவு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது. நம்மளுடைய தோட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு அந்த கரையான் பஞ்சம், புழு பூச்சி பஞ்சம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காதுங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த முறை எல்லாமே வளர்த்தணும் அப்படின்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல் தான். அதனால்
போடுங்க, மினிமமான ஊசி போடுங்க, 3 மாதத்துக்கு ஒரு ஊசி போடுங்க, R2B போடுங்க, அவ்வளோதான். ஸோ உங்கள்கிட்ட MDM5D இருக்குது, அதுலேயே நீங்கள் மட்டையெல்லாம் நொறுக்கிடுவீங்க? ஆமாம் சார், அதுலேயே மட்டையை நொறுக்கிங்க. அந்த மட்டையில் வர்ற அந்த சின்ன சின்ன கழிவுகள் எல்லாமே இந்த 1 மாதம் குஞ்சுகளில் வளர்த்துறோம் இல்லைங்களா, அது கீழே போட்டு அது போட்டுருவோங்க. அது போக வந்துட்டு முட்டை வைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு இடத்துக்குமே சின்ன சின்ன ஆப்பிள் பாக்ஸ் நிறைய வச்சிருக்கிறோம். ஓகே, அந்த ஆப்பிள் பாக்ஸில் வந்துட்டு டெய்லியுமே முட்டையை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் இங்கு பேட்டில் வச்சுருவோம். என்னுடைய கோழியில் வந்துட்டு சாப்பிடுவாங்க, அப்புறம் சேவலோடையும் சேருவாங்க, அங்கேயும் இங்கே சுற்றுவாங்க, அவ்வளோதான் இவங்க வேலை. இதில் வந்துட்டு நம்மளுக்கு தாய் கோழிகள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 கோழி 5 கோழியில் வந்துட்டு அடை வச்சு விட்ருவேன். அந்த கோழியை வளர்த்துற பார்த்திங்கன்னா பாதுகாப்பு. இப்போ இங்கு பேட்டிலேருந்து வர்ற குஞ்சுகள் வந்துட்டு தரம் இல்லாமல் இல்லை, என் கோழியே ஒரு 10 குஞ்சு வளர்த்தது அப்படின்னாங்க, அது வந்துட்டு எனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதுவே கூப்பிட்டு போய் அதுவே கூண்டெலாம் உட்காந்துக்கும், இல்லை மரத்து மேலே உட்காந்துக்கும், அது வளர்த்தி முடிச்சிடும். அதனால வந்துட்டு கோழியோடையும் அந்த மாதிரி விட்டுறதுங்க. ஸோ கோழியோடு அந்த மாதிரி நம்ம வளர்த்துறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கோழி அந்த அந்த ஒரு தாய் கோழியோட குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா உன்னோட சண்டை போடுற இது குறையுது. ஆ ஆமாங்க ஆமாங்க, கோழி கூப்பிட்டு போகிறப்போ அந்த சண்டை போடுற தன்மை அப்படிங்கிறது கட்டாயமாக குறையும். நம்ம பெருவட குஞ்சுகள் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வந்துட்டு நம்ம குறுகிய இடத்துக்குள்ள வைக்க முடியாது, ஏன்னா அது கொத்துற பிரச்சனை அப்படிங்கிறது வந்துடும். கரெக்டாக 28வது நாளே ஸ்டார்ட் ஆயிடும், கரெக்டாக பேரோட வளர்த்துட்டாங்கன்னு தெரியும், அன்னப்பிருந்தே சண்டையை ஆரம்பிச்சிடும். அதனால வந்துட்டு 28ஆம் தேதிக்குள்ளே 28 நாளுக்குள்ளே அது வந்துட்டு வெளியே போய் மேயிற அளவுக்கு வந்துட்டு அதுக்கான வழிகள் பண்ணி கொடுத்துடணும். கோழி இருந்துச்சுன்னா பெரும்பான்மை கொத்தாதுங்க. ப்ரோ ரீசெண்டாக நான் கூட வந்து பெருவிட கோழி குஞ்சு தான். ஸோ ஒரு கோழி வந்து எனது வந்து கிரிக்கோள் அடப்படுத்திருந்தது. ஸோ நான் என்ன பண்ண, ஒரு 50 குஞ்சு வெளியிலிருந்து வாங்கினேன், வந்து அந்த தாய் கோழியோட விட்டேன். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் இப்போ 40 நாளைக்கு மேலே தான் உள்ளே வச்சுருந்தேன், பட் ஆனால் உன்னோட ஒன்று கொத்தி கூட இல்லை. ஆமாங்க, அது தாய் கோழி இருக்கிறப்பங்க அந்த கொத்துற பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வரும், அதனால் அது பிரச்சனை இருக்காது. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு வெயிட் வந்துருச்சு, நம்ம வெளியே விட்டுனோம். ஏன்னா நம்ம 28 நாளில் நம்ம வெளியே விட்டோம்னா விரசாலிலேருந்து அதுக்கப்புறம் காகத்துலேருந்து எல்லாமே பிரச்சனை, பாதுகாப்புங்க அந்த மாதிரி. அதே மாதிரி வந்துட்டு மரம் கோழி பண்ணையில் வைக்கிறப்போ நல்ல பயன் பலன் தரக்கூடிய மரங்களாக வச்சுக்கலாங்க. முருங்கை மரம் பிரதானமாக வச்சுக்கலாம். வேப்ப மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ரொம்ப சுவாசத்துக்கு ரொம்ப நல்லது, அதனால் வேப்ப மரங்கள் வைக்கலாம், பழ மரங்கள் வைக்கலாம், முருங்கை மரங்கள் வைக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்குறேங்க, மாதுளை மரம் வச்சுருக்கிறேன், மருதாணி செடி வச்சுருக்கிறேன், சந்தன மரம், அந்த மாதிரி என்னென்ன மரங்கள் தோணுதோ அந்த அளவுக்கு அந்த மரங்களையும் நம்ம வந்துட்டு பண்ணையில் வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்க. அதுக்கு கூலிங்கும் கிடச்சிரும், நம்மளுக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது கிடச்சிரும். பழங்களையும் நம்ம பிடிச்சிட்டு போய்க்கலாம், விற்கலாம், சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரிங்க சகோ. ஓகேங்க சகோ. சகோ இப்போ வந்து கோழி வளர்ப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து ஒரு இப்போ கடந்த 1 வருஷமாக கொரோனாவில் ஆரம்பிச்சிலிருந்து கோழி நிறைய பேர் வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட்டிங்கிறது ரொம்பவே வந்து அந்த டைம் ரொம்பவே சவாலாக இருந்து கோழி வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஸோ கோழி வளர்ப்பை வந்து நம்ம பெரிய லெவலில் பண்ணுறப்போ அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? ஸோ அடுத்துதாங்க விற்பனை வாய்ப்பு அப்படின்னு வர்றப்பங்க, உண்மையாக இந்த கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாட்டுக்கோழியோட விலை வீழ்ச்சி அப்படிங்கிறது இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. கொரோனா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தது, அந்த நாட்டுக்கோழி மக்கள் எவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். அந்த சமயத்தில் நல்லா வித்துச்சுங்க. இப்போ நிறைய பேர் பண்ணையை மூடுறதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோ பெரிய அளவுக்கான முதலீடுகள் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க, என்னுடைய அனுபவத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு முழுசாக ஒரு ஃபென்சிங் போட்டோம் அப்படின்னா ஒரு செட்டு போட்டோம்னாவே நம்ம 200-300 கோழி வளர்த்துற அளவுக்கான இடம் போதுமானது. ஒரு ஒருத்தங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா போடு, ஒரு 2-3 லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 20-30 போடு, 20-40 போடு அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய ஷெட்டாக போட்டுருவாங்க. அப்போ அந்த அவ்வளோ பெரிய ஷெட்டு போட்டிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு காரையும் போட்டுருவாங்க, அந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குதுங்க. இதை நான் போட்டுக்கிற சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா காரையெல்லாம் எதுவும் போட கிடையாதுங்க, இப்போவுமே கோழியில் எல்லாமே வெளியே தான் மேய்ச்சிட்டு இருக்குது. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணுங்க. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நடுத்தர குடும்பமாக இருந்தது அப்படின்னா கட்டாயமாக வந்துட்டு பொருளாதார ரீதியாக அடி வாங்கி அவங்க தொழிலை விட்டு போகிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, அதுபோக வந்துட்டு கோழி வளர்த்துன்னு ஆசைப்பட்டாங்கன்னா இப்போ எங்களை மாதிரி தான் ஃபென்சிங் முதல்ல போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மரத்தில் கூட கோழி இருந்துக்குங்க. கோழிக்கு பெருசாக செட்டு தான் போட்டு நம்ம வளர்த்தணும், பாதுகாப்பு உள்ள வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பாதுகாப்புக்கு நம்ம பண்ணையில் நாய் இருக்கிற மாதிரி 2-3 நாயை வந்துட்டு உள்ளே பிடிச்சி நம்ம கட்டி வச்சிட்டோம்னாவே எந்த தொந்தரவும் இருக்காதுங்க, அவ்வளோதான். பெருக்கானோட தொந்தரவோ இல்லை பூனையோட தொந்தரவோ எதுவுமே இருக்காது. கோழி வாட்டு கோழி மேலே சேஃபாக இருக்கும். 3 மாதத்துக்கு ஒருக்க ஊசி போடுறப்ப மட்டுமே அங்கே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பசங்கக்கிட்ட சொல்லி அதை வந்துட்டு பிடிச்சி ஊசி போட்டோம்னா போதுங்க. பெரும்பான்மையாக பண்ணை மோட்டருக்கான காரணம் அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. முழுமையாக வந்துட்டு கோழி வளர்ப்பை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது. நோய் மேலாண்மையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சளி. ஆமாம், இப்போ வெள்ளை கிழிச்சலோடு வந்து எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா சளிக்கு அந்த மருந்து பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ அளவு போடுன்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிங்க. ஸோ இப்போ சீசனில் இப்போ வந்து வெள்ளை கிழிச்சலை விட சளி பிரச்சனை தான் நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. சளிக்கு பெரும்பான்மை ஜெண்டாமைசின் அப்படிங்கிற ஊசி 0.5 ml போடலாங்க. பெரும்பான்மையாக நான் அதுதான் சொல்கிறது எல்லாத்துக்குமே, நான் சளி அதுக்கு மட்டும் கேட்குது. இந்த அளவுக்கு இருந்தாவே போதுமானதுங்க, பெருசாக ஒன்றும் தேவையில்லை. செட்டுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுக்க தேவையில்லைங்க. அதே மாதிரி வந்துட்டு குஞ்சு வளர்த்தணும் அப்படின்னா கட்டாயமாக குஞ்சு வளர்த்துற செட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏன்னா அதில் வந்துட்டு பெருக்கான எலியோ வந்து கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனால் நம்ம எல்லாத்தையும் ஒரே இடத்துல மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வரும். அதாவது கோழி ஷெட்டும் ஒரு இடத்துல, கோழி அடையிறதும் ஒரு இடத்துல, கோழியில் அடை வைக்கிறதும் ஒரு இடத்துல, குஞ்சு பொறிச்சு தாய் கோழியும் ஒரு இடத்துல, குஞ்சு பொறிக்க போகிற கோழி ஒரு இடத்துல, சேவல் கோழி எல்லாம் ஒரு இடத்துல கச்ச 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 கச்சு இருந்துச்சு அப்படின்னா ஒன்று செட் ஆகாது. குஞ்சு பொறிக்கிறது அப்படின்னா குஞ்சு பொறிச்சு வளர்த்துறதுக்கு தனியான ஒரு இடம், ஒரு அஞ்சு சென்டில். அதே மாதிரி வந்துட்டு கோழிகள் மேய்ஞ்சிட்ருக்கிறது, இப்போ எங்கள் கோழிகள் பார்த்திங்கன்னா எல்லாம் மேய்ஞ்சிட்ருக்குறாங்க, முட்டை வைக்கிறதுக்கு சின்ன ட்ரேஸ் நாங்கள் வச்சுருக்குறோம், அவ்வளோதான் முட்டை வச்சுருவாங்க, அவ்வளோதான் கோழிகளோட வேலை. இதை வந்துட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்ம வச்சு ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு சிக்கலாக முடியிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நாட்டுக்கோழியோட விலை வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசில் கிராஸோட வருகை. நிறைய கிராஸ் கோழிகளுக்கு ஒன்று வந்து நாட்டுக்கோழி நாட்டுக்கோழின்னு சொல்லி கறிக்கடைக்காரங்களோட, ஆமாங்க, அவங்க வணிக நோக்கத்தில் வந்து நாட்டுக்கோழி அவுட் ஆயிருது, அவுட் ஆயிருது. ஆனால் கறிக்கடைக்காரங்க அவங்களையும் சொல்ல முடியாது சகோ, ஏன்னா இப்போ வந்துட்டு நாட்டுக்கோழி நம்மக்கிட்ட இப்போ நம்ம கிலோ 400 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னு வைங்குவேன், அதை வாங்கிட்டு போய் அவனுக்கு ஒரு 200 ரூபாய் எச்சா வச்சு 600 ரூபாய்க்கு விற்க முடியும். இதே அசில் கிராஸ் கோழி கிலோ 230 ரூபாய்க்கு கிடைக்குது, 230 ரூபாய்க்கு ஒரு கோழி வாங்கிட்டு போயிட்டு அவங்க லாபங்கள் ஜாஸ்தி பண்ணதா 400 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி விற்கிறப்பங்க அவங்களுக்கு ஒரு கிலோவுக்கு 300 ரூபா கிடைக்கும். நம்ம நாட்டுக்கோழி வாங்கி கட் பண்ணி விற்றாங்க அப்படின்னா 150 தான் கிடைக்கும். ஸோ அசில் கிராஸ் கேட்டாலும் அதே கோழி தான் ரெட்டி கொடுக்குறாங்க, நாட்டுக்கோழி கேட்டாலும் வந்து அதே தான் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள சொல்லி தப்பில்ல, மக்கள் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து இது நாட்டுக்கோழி தானா, எங்கே வளர்ந்தது, மூக்கு எப்படி இருக்குது, மூக்கெல்லாம் பெருசாக இருக்குது, இது மூக்கு வெட்டு கோழியா, எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்குது, எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணுங்க. ஏன்னா அவங்கள சொல்கிறதும் இதாக தெரியல, ஏன்னா மக்கள் பெரும்பான்மையாக அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் அசில் கிராஸோட வரைக்குமே வந்துட்டு நாட்டுக்கோழிக்கு வந்துட்டு இப்போ பிரச்சனை கொடுத்துருக்கலாம். ஆனால் எத்தனையோ வகையான கிராஸ் கோழிகள் வரலாம், கிராமப்பிரியா, கிரிராஜா, வனராஜா, நந்தனம் 1, நந்தனம் 2, நந்தனம் 4, 2, 5, 6 இந்த மாதிரி எத்தனையோ விதமான கோழிகள் வரலாம், அசில் கிராஸு, கிரிராஜா கிராஸ் இந்த மாதிரி. ஆனாலும் நாட்டுக்கோழிக்கு உண்டான மதிப்பு எப்பவும் குறைய போகிறதில்ல, எப்பவுமே வந்துட்டு முருங்கைக்கீரை மாதிரி தாங்க 10 ரூபான்னா 10 ரூபாய்க்கு அது எப்பவுமே வித்துட்ருக்கோம், அதனால் அந்த அளவுக்கு பண்ணிட்டா போதுமானது. ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்கள் எந்தெந்த வகையில் வந்து கோழி வந்து விற்பனை பண்ணுறீங்க? நான் குஞ்சாக கொடுப்பேங்க, அப்புறம் பெரிய சேவல் பண்ணி சேவலாக கொடுப்போம், அப்புறம் தாய் கோழிகளாக கொடுப்பேங்க, அந்த மாதிரி மூணு விதமாகவும் கொடுப்பேங்க. முன்னாடியெல்லாம் பெரிய தாய் கோழிகள் வந்துட்டு கொடுக்காமல் இருந்தது, சரி இப்போ பார்த்துட்டு இப்போ தான் பேட்ச் 50-50 குஞ்சுகளாக வந்துட்டு வெளியே வளர்த்து தாய் கோழியை பண்ணி கொண்டாந்து விட்டுக்கிறேன். அதனால யாரோத்து நண்பர்கள் வந்து விருப்பப்பட்டு இந்த கோழி நல்லா இருக்குதுங்க எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை பிடிச்சி கொடுத்துருது. சேவல் வாங்குறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட வாங்குறப்ப அது சேவலுக்குன்னு தனி ரேட் கொடுத்துருவீங்களா? ஆமாம் சார். சேவல்னா இப்போது சேவல்னா மினிமம் 3000 ரூபாய்க்கு கொடுப்போங்க, பேர்பட்ட சேவலாக இருந்தாலும் சரிங்க, அது 5 கிலோ வந்தாலும் சரி, 6 கிலோ வந்தாலும் சரிங்க, எத்தனை கிலோ வந்தாலும் சரி, அதே மாதிரி 3 கிலோ வந்தாலும் சரி அதே ரேட் தாங்க. அவங்களுக்கு பிடித்தமான சேவலுக்கு 3000 நல்ல கலர் கீரியோ இல்லை, ஏன்னா கலரெல்லாம் முக்கியம் இல்லை சேகோ, ஏன்னா கஸ்டமர் வந்து அவங்க காசு கொடுக்குறாங்க சரிங்களா, இப்போ ஒரு 3000 ரூபா காசு கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு கலர் முக்கியம் இல்லை, அவங்க செங்கருப்பு கேட்கட்டும், கீரி பனையில் நிறையா இருக்குது அவங்களுக்கு, எனக்கு இந்த கலர் சேகோ, இது ரேர் கலராக வந்துருச்சு, இது செங்கருப்பாக வந்துருச்சு, இது ப்ளூ கலரில் வந்துருச்சு, நான் அதை வச்சு ரேட்டில் அதிகம் பண்ணுறது, அதிகம் பண்ணுறது இல்லைங்க, நம்மளுக்கு தேவை நிறைவான காசு அவ்வளோதான். ஓகே இப்போ ஒரு 2500 ரூபாய்க்கு விற்கிறோமா, ஒரு 3000 ரூபாய்க்கு விற்கிறோமா, நம்மளுக்கு காசு அவ்வளோதான், மன சந்தோஷமாக கொடுப்பேன் சார், கொஞ்சம் கூட அங்கலாப்பு இல்லாமல் நல்லா இருக்கிட்டே நமக்கு காசுக்கு தானே எல்லோரும் தொழில் பண்ணுறோம், யாரும் சும்மா ஒன்றும் பண்ணுறது இல்லையே, அதனால் காசு கொடுத்தாங்கன்னு சந்தோஷமாக கொடுத்துருவோம். அதே மாதிரி போன இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நல்லா இருக்குது, அதே மாதிரி ஒரு தாய்க்கோழி ஒரு சேவல் வாங்கிட்டு போனவங்க எல்லாமே அடுத்த கட்டமாக அடை வச்சு குஞ்சு பொறிக்கிற நிலைமை அப்படிங்கிறது எல்லாமே போயிட்டு தான் இருக்குதுங்க. ஓகே சார். இப்போ வந்து நம்ம பெருவடையாக கறிக்கு வளர்த்துறாங்கன்னு வைங்க, எந்த வெயிட் இருக்கிறப்ப கொடுக்குறது லாபமாக இருக்கும்? கறிக்கு வளர்த்துறோம் அப்படின்னாங்கன்னா அது தாய்க்கோழி ஆகிறப்போ கொடுக்குறதா நம்மளுக்கு லாபங்க. இப்போ ஒரு கிலோவில் 3 மாதத்தில் கொடுத்தீங்கன்னா லாபம் இல்லை, 5 மாதத்தில் கொடுத்தீங்கன்னா லாபம் இல்லை, 7 மாதத்தில் கொடுத்தீங்கன்னா லாபம் இல்லை. கோழி முட்டை வைக்கிற பக்குவத்துக்கு கொடுத்தீங்கன்னா அது லாபம், ஏன்னா கோழி முட்டை வைக்கிறப்ப தான் கோழியோட வெயிட்டுங்கிறது வந்துட்டு நல்லாயிருக்கும். ஒரு 3 கிலோ வர்றது 3.5 கிலோ இருக்கும், அது என்ன வெடக்கோழி தான் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் சேவலும் அப்படி தாங்க. பட்டா குஞ்சு வந்துட்டு கூக்குற பக்குவத்தில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அப்பவும் அது வந்துட்டு நல்ல முறுக்கமான வயசு சரிங்களா, அப்போ அந்த மாதிரி சமயத்தில் கொடுக்கலாங்க. பெருவடையை வந்துட்டு கறி கொடுக்கல அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு கிலோ 500 ரூபாய்க்கு நம்மளால் விற்க முடிஞ்சது அப்படின்னா நம்ம மார்க்கெட்டிங் நம்ம கையில் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு கோழி கண்டிப்பாக பெருவடை கோழியெல்லாம் 3 கிலோ வரும், சேவல் ஒரு 3.5 கிலோ 4 கிலோ வருங்க. அப்போ சேவல் எடுத்துகிட்டா மினிமம் 2000 ரூபா, அதாவது எந்த ஒரு விஷயமே இல்லாமல் வெளியே ஆள் பிடிக்காமல் யாருக்கும் தெரியாமல் விற்கிற மாதிரி இருந்ததுன்னா சேவல் 2000 ரூபா, கோழி 1500 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து தாராளமாக எல்லாருனாலையும் விற்க முடியும். ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா கோழி சேவலெல்லாம் கம்மியாக கொடுக்க மாட்டேங்க, ஏன்னா இப்போ நம்ம பண்ணையிலேயே இருக்குது, அது பாருங்கள் எந்த எந்த கலரெல்லாம் இருக்குது, அதனால நான் மினிமம் ஃபிக்ஸ்டுன்னு ஒரு ரேட் வச்சுட்டு முதல்ல 4000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தேன், அப்புறம் சரி எல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, சரி ஒரு 1000 ரூபாய்க்கு குறைச்சிடலாமே அப்படின்ட்டு 3000 ரூபா அப்படிங்கிற விதமாக கொடுத்துட்ருக்குறேங்க. அதுபோக நைட் காவலுக்கு பண்ணையில் நாய்கள் வெள்ளப்பாப்பா குயில் நாச்சின்னு சொல்லிட்டு ஒரு டீமே இருக்காங்க, அவங்க பண்ணையை ஓரளவுக்கு பார்த்துக்குவாங்க சார். ஓகே சார். அதே மாதிரி நம்ம வந்துட்டு கொடுத்து
கொடுத்துடலாம், அதிகமாக ஆசைப்பட்டு 200 கோழி 300 கோழி வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா நம்ம மெயின்டெனன்ஸில் பிரச்சனை வருங்க, திரும்பி பிரச்சனை வரும். அடி வாங்கி தான் அடி வாங்கணும். இப்போ 120 கோழிக்கு தகுந்த பண்ணை வந்து நான் செட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. டெய்லி ஒரு 10-12 முட்டை வரும், எடுத்து கொண்டு போய் வைப்போம், குஞ்சு பொறிக்கும், அந்த குஞ்சு ரொட்டீன் பண்ணி நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். திரும்பி இதை வந்து நம்ம அதிகமாக ஆசைப்பட்டு இன்னும் 200 கோழி 300 கோழி பண்ணலான்னு சொல்லி பண்ண அப்படின்னா அதுக்கு தகுந்தமான பிரச்சனைகள் வரும். இப்போ 200 கோழி இருக்கிறப்போ இப்போ 10 முட்டை வைக்கிது அப்படின்னா இப்போ 2 கோழி தான் அடப்படுத்திட்டு இருக்குதுங்க. இதே வந்து இந்த இடத்துல 10 கோழி படுத்துருந்துச்சுன்னா முட்டையெல்லாம் வேஸ்ட் ஆகும், முட்டையை உடச்சி குடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கும், அப்புறம் முட்டையை கொத்துற பிரச்சனை வரும். அந்த மாதிரி நிறையா அதுக்கான பிரச்சனைகள் வருங்க. அப்புறம் அதை தாண்டி தான் நம்ம வந்துட்டு வளர்கிற மாதிரி இருக்கும். ப்ரோ, பெருவடையில் நம்ம ஒரு ஒரு 2 கிலோவில் வந்து நம்ம ஒரு விடையை கொடுக்குறோம், அதில் எத்தனை பர்சன்ட் கறி இருக்கும், எத்தனை பர்சன்ட் வேஸ்ட் இருக்கும்? கண்டிப்பாக ஒரு 300 கிராமில் வேஸ்ட் போகுங்க. இப்போ 2 கிலோ கோழி கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக 300 கிராம் வேஸ்ட் போயிடும். ஏன்னா குடல் வந்து கோழி குடல் சுத்தமாகாதுங்க. அப்புறம் அந்த இறப்பை குளிர்க்கக்கூடிய அந்த தீவனங்கள் எல்லாம் அது போயிடும். அது போக பொங்கலாம் போயிரு, பொங்கு போயிருங்க, அப்புறம் மூக்கு பகுதிக்கு போயிடும், அப்புறம் அந்த கால் பகுதியிலையும் இருக்கிற சுரண்டி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் போகிற பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக 300 கிராம் அப்படிங்கிறது 2 கிலோ கோழியில் 2 கிலோ கோழியில் 300 கிராம் வேஸ்டேஜ் இருக்குங்க. ஓகே, ஸோ இதை 4 கிலோ 5 கிலோ சேவல்லாம் விற்கிறப்போ அதில் எவ்வளோ வேஸ்ட்? இன்னொரு 100 கிராம் சேர்த்து வரலாங்க சகோ. ஸோ வெயிட் அதிகமாக வேஸ்டேஜ் கம்மியாக கம்மி, கண்டிப்பாக கம்மிங்க. இப்போ வந்துட்டு யாரத்தரும் கறிக்கு வாங்குறாங்க அப்படின்னா 1 கிலோ கொஞ்சம் வாங்குறத விட 3 கிலோ சேவல் வாங்கணும், அப்போ தான் அதில் வந்துட்டு வேஸ்டேஜ் கம்மி. ஆமாம், ஒருத்தங்க வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு 2 கிலோ கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. எந்த அளவுக்கு வெயிட் வந்துட்டு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கறியில் வந்துட்டு கெயின் கிடைக்குங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ இப்போ பெருவடை வளர்த்துறதுல இன்னொரு பிரச்சனை என்னென்னா ப்ரோ, நம்ம கஸ்டமர் வீட்டுக்கே வாங்க வராங்க, அவங்கள 1 கிலோ 1.5 கிலோவில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்தளவுக்கு நம்ம பேட்ச் செட் பண்ணி வச்சுருந்தா வச்சுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வளர்த்துறது வந்துட்டு நம்ம முழு கோழி தான் வளர்த்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்துக்கு நம்மக்கிட்ட இல்லை, நீங்கள் என்ன செய்ய முடியுங்க? அது வந்துட்டு அவங்க இருக்கிற பெரிய கோழி வாங்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வியாபாரம் நல்லா இருக்குது அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி கோழிகள் வாங்கிக்கலாங்க. ப்ரோ, இந்த கோழி வளர்ப்பில் வந்து இந்த காலத்தில் வந்து கம்பெனி ஃபீடோட தேவை எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா நிறைய பேர் இயற்கையான ஃபீடு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் ஒரு கமர்ஷியலாக பண்ணுறப்போ ஒரு சில இதெல்லாம் வந்து செட் ஆகாது. கம்பெனி தீவனத்தோட தேவை அப்படின்னா குஞ்சுகள் வளர்த்துறப்ப கம்பெனி அந்த தீவனத்தோட தேவை வந்துட்டு பயன்படுதுங்க. ஒரு 15 நாள் 20 நாள் 1 மாதத்து வரைக்குமே அந்த தீவனங்கள் கொடுத்துன்னா கொஞ்சம் நல்லா வளருது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களே அந்த மூட்டையிலே போட்டிருக்காங்க, இந்த அளவுக்கு வந்து ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே அந்த அளவுக்கு தயாரிக்கலாங்க தீவனம். இப்போ நாங்களே தயாரித்தோம், கருவாடுத்தோல், கம்பு, ராகி, நெல்லுத்தவிடு, கோதுமை தவிடு, அந்த மீன் தூளெல்லாம் போட்டு நாங்கள் பண்ணினோம். அது பார்த்திங்கன்னா அந்த செலவுக்கு சரியாக இருக்குது. அவங்க என்ன நம்ம வாங்கிட்டு வர காசுக்கு நம்ம வேலை செஞ்சு உருவாக்குற காசுக்கு சரியாக இருக்குது. அதனால தான் கம்பெனி தீவனம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. இல்லை வந்துட்டு கம்பெனி தீவனம் ஒரு 5000 ரூபாய்க்கு விற்றுது அப்படின்னா நம்ம தாராளமாக 2000 ரூபாய்க்கு நம்ம பண்ணிட்டு போகலாம். ஸோ அதனால தான் அந்த மாதிரி தான். ஸோ கம்பெனி தீவனம் அப்படிங்கிறது குஞ்சுக்கு கொஞ்சம் தேவைப்படுதுங்க. பண்ணலாம் பெரும்பாலுமே கோழிகளுக்கெல்லாம் நம்ம கம்பு, ராய், மக்காசோளம், அரிசி இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டுருக்குறங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சகோ. சகோ, இப்போ அசோலா இருக்குது, அந்த அசோலா கொடுத்துட்டா வந்து அதாவது பசுந்தீவனத்தில் அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குது, அதாவது புண்ணாக்குக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன் இருக்குது, அதை கொடுத்துட்டா புண்ணாக்கே கொடுக்க வேணாங்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து அசோலாவில் கோழியோட க்ரோத் இருக்குது? உண்மைதான் சகோ, கண்டிப்பாக அசோலாவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ 1 கிலோ அசோலாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புண்ணாக்கில் எவ்வளோ சத்து இருக்குதோ அந்த சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் நிறைய வீடியோக்கள் கூட போட்டிருக்கிறேன், அந்தளவுக்கு கரெக்டாக தான் சகோ. நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா போட்டோம் அப்படின்னா நல்ல க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது. குஞ்சுகளுக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா குஞ்சுகள் வந்து நல்லா பெருசாக வர்றதை நம்ம கண்ணு கூட பார்க்கலாங்க. அசோலா ஒரு நல்ல சிறந்த பசுந்தீவனம், அது ஒரு பாசி வகை சார்ந்தது எல்லாத்துக்கும் தெரியும். அது எந்த அளவுக்கு கொடுக்கலாம் சகோ? கோழிக்கு தெரியுங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் எத்தனை தான் கொண்டு வந்து ஒரு 10 மூட்டை கம்பு இங்கே கொட்டி வச்சிங்கன்னா கூட கோழிக்கு தெரியும் எவ்வளோதான் திங்கலன்னு சொல்லிட்டு. இவ்வளோ அவ்வளோ அளவெல்லாம் கிடையாது, எவ்வளோ இருக்குதோ போடுங்க, திங்கிற அளவுக்கு திங்கிட்டு வேண்டாம் அது வச்சு போட்டு போயிடும், அவ்வளோதான். அதுக்கு தெரியும் நம்மளுக்கு இந்த ப்ரோட்டீன் வேணும், இத்தனை விட்டமின் வேணும் அப்படிங்கிறது கோழிகளுக்கு தெரியுங்க, நம்ம எதுவும் பார்த்துக்க தேவையில்லை சார். ஓகே சகோ, புதுசாக கோழி வளர்க்க விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சகோ, புதுசாக கோழி வளர்க்க விரும்புகிறவங்க அப்படின்னா அளவாக ஆரம்பிங்க, அடுத்த கட்டமாக போங்க. ஏன்னா நிறையா வாங்கிட்டு அது சிரமப்படுறதை காட்டிலும் அளவாக ஒரு 10-20 அதிகபட்சமாக 50 கோழி நின்றுக்கோங்க. நம்ம 100 வாங்கி 200 வாங்கி சீக்கிரம் நம்ம அடுத்த கட்டமாக போகலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதில் வந்து சர்க்கிள்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அளவாக வாங்கி பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு அதனுடைய நோய் மேலாண்மை முறைகளெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். அதை மட்டும் பார்த்துட்டோம்னா போதுமானதுங்க. ரொம்ப நன்றி சகோ. ரொம்ப நன்றிங்க. இன்ன வரைக்குமே வந்துட்டு நானும் ரவீந்திர சகோவும் பேசின இன்டர்வியூ நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். சகோவும் நிறைய புதுவிதமான கேள்விகள் வந்துட்டு கேட்டிருந்தாரு, உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள்
கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. விவசாய உலகம் சார்பாகவும் நன்றி, பசுமை விவசாய உலகம் சார்பாகவும் நன்றிகள். நன்றி சகோ. ஒரு யூடியூபராக இருந்துட்டு நமக்கு வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. பண்ண பரவாயில்ல சகோ, அதே மாதிரி தாங்க. இதில் என்ன சகோ இருக்குது, ஏன்னா எப்படி சொல்கிறதுங்க, எல்லாரும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு புதுசாக வர நிறையா தம்பிகளுக்கு கூட கொடுத்துருக்குறேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். ஓகே, சரியா கதை. ரொம்ப நன்றி. சின்ன சின்ன ஆள் தான். ஸோ விவசாய உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகே சார், நன்றி. நான் நன்றிங்கண்ணே.